நாம் யாவரும் கண்களை மூடி இந்த காலை வேளையில் அப்பாவுடைய முகத்தை நோக்கி பார்த்து அப்பா உங்க பொற்பாதம் பணிகிறோம். முடிந்தால் முழந்தார் படியிட்டு ரெண்டு கைகளையும் வானத்துக்கு நேராக உயர்த்தி சொல்லுவோமா, பொற்பாதம் பணிகிறோ புண்ணியரை தொழுகிறோ உலகத்தை வெறுக்கிறோ உம்மையே துதிக்கிறோ பொற்பாதம் பணிகிறோ புண்ணியரை தொழுகிறோ உலகத்தை வெறுக்கிறோ உம்மையே துதிக்கிறோ உலகத்தை வெறுக்கிறோ உம்மையே துதிக்கிறோ அல்லேலூயா ஆராதனை அல்லேலூயா ஆராதனை அல்லேலூயா ஆராதனை அல்லேலூயா ஆராதனை உலக நேசமெல்லாம் மாயை மாயை ஐயா உந்தனின் நேசம் ஒன்றே மாறாத நேசமே உந்தனின் நேசம் ஒன்றே மாறாத நேசமையா அல்லேலூயா ஆராதனை ஆராதனை அல்லேலூயா ஆராதனை ஆராதனை அல்லேலூயா ஆராதனை அல்லேலூயா ஆராதனை அல்லேலூயா ஆராதனை அல்லேலூயா ஆராதனை சொல்லுவோமா பொற்பாதம் பணிகிறோ புண்ணியரை தொழுகிறோ பொற்பாதம் பணிகிறோ புண்ணியரை தொழுகிறோ உலகத்தை மறக்கிறோ உம்மையே வேறு உலகத்தை வெறுக்கிறோ உம்மையே துதிக்கிறோ உலகத்தை வெறுக்கிறோ உம்மையே துதிக்கிறோ ஹல்லேலூயா ஆராதனை ஹல்லேலூயா ஆராதனை ஒவ்வொரு நாளும் உலகத்தை வெறுத்து உமை துதிக்கிற மக்களாக எங்களை மாற்றி விடுவீராக. அப்பா காலை வேளையில் பொற்பாதம் பணிந்திருக்கிறோம். தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை மரியாள் உம்முடைய பாதம் அமர்ந்து கற்றுக்கொண்டது போல பெற்றுக்கொண்டது போல இந்த காலை வேளையில் உம்மிடத்துல கற்றுக்கொள்ளவும் பெற்றுக்கொள்ளவும் வந்திருக்கிறோம். அப்பா உம்முடைய சுபாவத்தை நாங்கள் பெற உதவி செய்வீராக. என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னீரே, லேர்ன் ஃப்ரம் மீ என்று. ஹெல்ப் அஸ் டு லேர்ன் ஃப்ரம் யூ நியூ திங்ஸ் ஓ காட். அப்பா புதிய காரியங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள ராஜா உதவி செய்யுங்க. காணொளியில் எங்களோடு இணைந்திருக்கிற அன்பு மக்கள் ஒவ்வொருவரையும் மனதார ஆசீர்வதிக்கிறோம், மனதார ஆசீர்வதிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த அற்புதமான காலை வேளையில் காணொளியில் எங்களோடு இணைந்திருக்கிற அன்பு விசுவாச பெருமக்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். உங்களை அன்போடு கூட இந்த ஜெப நேரத்திற்கு வருக வருக என்று வரவேற்கிறோம். ஆண்டவர் எத்தனையோ நன்மைகளை ஏராளமாக தாராளமாக செய்திருக்கிறார். என் வாழ்க்கையில் ஒரு நன்மை கூட கர்த்தர் செய்யலை அப்படின்னு நம்மால
சொல்லவே முடியாது. பெட்டர் எவ்ரிடே என்று சொல்வார்கள் தமிழில். நாள் ஒரு மேனியாக ஒவ்வொரு நாளும் அவருக்குள் வளர அவரே நம் ஒவ்வொருவருக்கும் அனுகிரகம் செய்கிறார். எல்லாவற்றையும் நினைத்து அப்பா எப்படிப்பா நான் நன்றி சொல்லுவேன். ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை நடத்துகிறீரே, உம்முடைய நடத்துதலை நினைத்து எப்படியப்பா நான் நன்றி சொல்லுவேன் என் இயேசு ராஜாவுக்கு என்று சொல்லி இந்த பாடலை இயற்றினவர் அப்போஸ்தலர் பிரிட்டோ அண்ணன் அவர்கள். இயேசு நம்மோடு சபையில் அவர் பல ஆண்டுகளாக தந்தை அவர்களோடு உறுதுணையாய் சீக்கே மங்களம் கைகாட்டி என்று சொல்லுவார்கள் அந்த இடத்துல ஊழியம் செய்து ஏறத்தாழ ஆண்டவர் நாம மகிமைக்காக 45 சபைகளுக்கு மேலாக நிறுவினவர். அவர்கள் இயற்றிய பாடல் இந்த காலை வேளையில பாடினோம் அல்லவா, பொற்பாதம் பணிகிறோம். அவர்கள் இயற்றிய பாடல் தான் இந்த காலை நேரத்தில் எப்படியப்பா நான் நன்றி சொல்லுவேன். இந்த பாடலும் அப்போஸ்தலர் பிரிட்டோ அண்ணன் அவர்கள் இயற்றிய பாடல், மிகுந்த ஆசீர்வாதம். சந்தோஷமாக இந்த காலை வேளையில பாடலை அறிக்கையிட்டு பாடி அப்பாவை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். எப்படிப்பா நன்றி சொல்லுவேன் என் இயேசு ராஜாவுக்கு, எப்படிப்பா நன்றி சொல்லுவேன் என் இயேசு ராஜாவுக்கு, எப்படிப்பா 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 நன்றி சொல்லுவேன் என் இயேசு ராஜாவுக்கு. ஒரு அரை நோட்டு கூட கூட பாடலாம்னு நினைக்கிறேன். எப்படிப்பா நன்றி சொல்லுவேன் என் இயேசு ராஜாவுக்கு, எப்படிப்பா நன்றி சொல்லுவேன் என் இயேசு ராஜாவுக்கு. பாவத்திலே வாழ்ந்த என்னை பாசத்தோடு பார்த்தவர்க்கு எப்படிப்பா நன்றி சொல்லுவேன். உட்கார்ந்து அப்படியே கையை தட்டி பாடுவோமா. பாவத்திலே வாழ்ந்த என்னை பாசத்தோடு பார்த்தவர்க்கு எப்படிப்பா நன்றி சொல்லுவேன் என் இயேசு ராஜாவுக்கு. எப்படிப்பா 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 நன்றி சொல்லுவேன் என் இயேசு ராஜாவுக்கு, ராஜாவுக்கு எப்படிப்பா நன்றி சொல்லுவேன் என் இயேசு ராஜாவுக்கு. என்னை படைத்து விட்டு எனக்குள்ளே வாழ்பவர்க்கு எப்படிப்பா நன்றி சொல்லுவேன் என் இயேசு ராஜாவுக்கு. என்னை படைத்து விட்டு எனக்குள்ளே வாழ்பவர்க்கு எப்படிப்பா நன்றி சொல்லுவேன் இயேசு ராஜாவுக்கு. எப்படிப்பா 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 நன்றி சொல்லுவேன் இயேசு ராஜாவுக்கு, ராஜா எப்படிப்பா நன்றி சொல்லுவேன் இயேசு ராஜாவுக்கு. மாண்டுபோன என் வாழ்வை மறுரூபமாக்கி நீரே, மாண்டுபோன என் வாழ்வை மறுரூபமாக்கி நீரே, எப்படிப்பா நன்றி சொல்லுவேன் இயேசு ராஜா, ராஜா எப்படிப்பா நன்றி சொல்லுவேன் என் இயேசு ராஜாவுக்கு, எப்படிப்பா நன்றி சொல்லுவேன் என் இயேசு ராஜாவுக்கு. என் ஜீவன் பிழைத்திட தன் ஜீவன் தந்தீரே, ஜீவன் பிழைத்திட தன் ஜீவன் தந்தீரே, எப்படிப்பா நன்றி சொல்லுவேன் என் இயேசு ராஜாவுக்கு, ராஜா எப்படிப்பா நன்றி சொல்லுவேன் இயேசு ராஜாவுக்கு. எப்படிப்பா 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 நன்றி சொல்லுவேன் என் இயேசு ராஜாவுக்கு, எப்படிப்பா நன்றி சொல்லுவேன் என் இயேசு ராஜாவுக்கு. உணவு உடை கொடுத்து அனுதினம் நடத்தி நீர், எப்படிப்பா நன்றி சொல்லுவேன் என் இயேசு ராஜாவுக்கு. உணவு உடை கொடுத்து அனுதினம் நடத்தி நீர், எப்படிப்பா நன்றி சொல்லுவேன் என் இயேசு ராஜாவுக்கு, எப்படிப்பா நன்றி சொல்லுவேன் என் இயேசு ராஜாவுக்கு, எப்படிப்பா நன்றி சொல்லுவேன் என் இயேசு ராஜாவுக்கு. மாலை நேரத்திலே வழுகையாலே
காலையில் ஆனந்தமே மாலை நேரத்திலே அழுக என்றாலே காலையில் ஆனந்தமே இன்றைய துன்பமெல்லாம் நாளைய இன்பமாகும் நடப்பதெல்லாம் நன்மைக்கே இன்றைய துன்பமெல்லாம் நாளைய இன்பமாகும் நடப்பதெல்லாம் நன்மைக்கே எப்படி நன்றி சொல்லுவே என் இயேசு ராஜாவே எப்படி நன்றி சொல்லுவே என் இயேசு ராஜாவே முழு உள்ளத்தோடு நேசிக்கிறேன் தந்தை அவர்களுடைய பாடல் பாடுவோமா உயிரோடு நான் வாழும் நாட்கள் எல்லாம் உம்மைத்தான் நேசிக்கிறேன் அறிக்கிடுவோமா உம்மைத்தானே உம்மைத்தானே தான் முழு உள்ளத்தோடு உயிரோடு நான் வாழும் நாட்கள் எல்லாம் உம்மை நான் நேசிக்கிறேன் எப்படி பதன்னு சொல்லுவேன் இயேசு ராஜாவே எப்படி பதன்னு சொல்லுவேன் இயேசு ராஜாவே நொறுங்கின இதயம் உடைந்த உள்ளம் அருகில் நீர் இருக்கின்றீ நொறுங்கின இதயம் உடைந்த உள்ளம் அருகில் நீர் இருக்கின்றீ ஓடுங்கி போன உள்ளம் ஆயம் கட்டுகிறே ஒடுங்கி போன உள்ளம் தேடி ஆயம் கட்டுகிறே எப்படி பதன்னு சொல்லுவே என் இயேசு ராஜாவே எப்படி பதன்னு சொல்லுவே என் இயேசு ராஜாவே வேதனை அநேகமாயிருக்கும் அநேகமாயிருக்கும் நீதிமான் வேதனை அநேகமாயிருக்கும் அநேகமாயிருக்கும் விடுவிக்கின்றவை அனைத்தினை வெற்றியும் தருகின்றே விடுவிக்கின்றவை அனைத்தினின்றும் வெற்றியும் தருகின்றே ஹல்லேலூயா ஆராதனை ஹல்லேலூயா ஆராதனை ஆராதிப்போமா ஹல்லேலூயா ஆராதனை ஹல்லேலூயா ஆராதனை எப்படி பதன்னு சொல்லுவே என் இயேசு ராஜாவே அப்படி எழுமி நின்று எப்படி பதன்னு சொல்லுவே என் இயேசு ராஜாவே புலம்பி நான் அழுதே மாற்றினே நடனமான வைத்தீ புலம்பின அழுதே மாற்றினே நடனமான வைத்தீ உயரத்தின் நாளையை
துயர ஆடை நீக்கப்படுவதாக துயரத்தின் ஆடையை நீக்கினீரே துதிக்கச் செய்தீரையா ஆராதனை என்று சொல்லுவோமா ஹல்லேலூயா ஆராதனை ஹல்லேலூயா ஆராதனை ஹல்லேலூயா ஆராதனை ஹல்லேலூயா ஆராதனை உதவி வரும் கன்மலை நோக்கி பார்க்கின்றேன் வானம் மையம் அடைந்தவரை நான் பார்க்கின்றேன் உதவி வரும் கன்மலை நோக்கி பார்க்கின்றேன் வானம் மையம் அடைந்தவரை நான் பார்க்கின்றேன் என் பால்கள் தள்ளாட விடமாட்டான் காக்கும் தேவன் உறங்க மாட்டான் என் காலை தள்ளாட விடமாட்டான் காக்கும் தேவன் உறங்க மாட்டார் இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார் அவர் தூங்குவதில்லை இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார் உதவி வரும் கன்மலை நோக்கி பார்க்கின்றே வானம் பயம் அடைந்தவர் நான் பார்க்கின்றே உதவி வரும் கன்மலை நோக்கி பார்க்கின்றேன் வானம் மையம் படைத்தவர் நான் பார்க்கின்றேன் எப்படி பந்தண்டு சொல்லுவேன் என் இயேசு ராஜாவே எப்படிப்பா எப்படிப்பா எப்படி பந்தண்டு சொல்லுவேன் இயேசு ராஜாவே கர்த்தர் என்னை எனது நிழலாயிருக்கின்றார் கர்த்தர் என்னை காக்கின்றார் எனது நிழலாயிருக்கின்றார் மகளினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார் மகளினிலும் இரவினிலும் நம்மை பாதுகாக்கின்றார் உதவி வரும் கன்மலை நோக்கி பார்க்கின்றேன் வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன் உதவி வரும் கன்மலை நோக்கி பார்க்கின்றேன் வானமும் மையம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன் இறுதி வரை என் வாழ்வு இயேசப்பா உமக்குத்தானே இறுதி வரை என் வாழ்வு இயேசப்பா உமக்குத்தானே கர்த்தர் எல்லா தீங்கிற்கும் விலக்கி என்னை காத்திடுவார் கர்த்தர் எல்லா தீங்கிற்கும் விலக்கி என்னை காத்திடுவார் அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார் அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார் சொல்லுவோமா இறுதி வரை வாழ்வு இயேசப்பா உமக்குத்தானே இறுதி வரை இறுதி வரை இந்த வாழ்வு மக்குத்தானே நா போகும் போதும் காத்தாரே திரும்பும் போதும் காத்தாரே போகும் போதும் காத்தாரே திரும்பும் போதும் காத்தாரே இப்போதும் எப்போதும் என்னாலும் காக்கின்றான் நம்மை இப்போதும் எப்போதும் என்னாலும் காக்கின்றான் இறுதி வரை என் வாழ்வு இயேசப்பா உமக்குத்தானே இறுதி வரை
இயேசப்பா உமக்குத்தானே அப்படியே முழந்தார் படியிட்டு நாம் பாடினோம். நீதிமானின் துன்பம் அநேகம், நீதிமானுக்கு வரும் துன்பம் அநேகமாயிருக்கும், ஆனால் நல்ல செய்தி கர்த்தர் அவை எல்லா வற்றி நின்றும் அவனை விடுவிப்பார் என்று நாம் பாடினோம் அல்லவா. நம்முடைய தேசத்தின் நிலையை அறிந்து அப்படியே இந்த ஆராதனை வேளையில் ரெண்டு கைகளையும் வானத்துக்கு நேராக உயர்த்தி, அப்பா எங்க தேசம் கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறது. அப்பா அநேக தேவ மனிதர்கள் இந்த கொரோனாவினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். விசேஷமாய் சிவகாசி பகுதியில் ஊழியம் செய்கிற நம்முடைய அருமையான மூத்த போதகர் ஜான்ராஜ் ஐயா அவர்களும் அவர்களுடைய துணைவியாரும் கடந்த நாட்களில் கொரோனாவினால் பாதிக்கப்பட்டவர்களாக, அம்மாவுக்கு ஆண்டவர் அற்புத சுகத்தை கொடுத்து வீடு திரும்பியிருக்கிறார்கள். ஐயா அவர்களுக்கும் தூய ஆவியானவர் நல்ல பலன் சுகம் ஆரோக்கியத்தை அருளி செய்யும்படியாக அப்படியே ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். எல்லாரும் தேவ சமூகத்தில் ஜெப தூபங்களை ஏறெடுப்போமா. இயேசுவின் நாமத்தில் ஐயா அவர்களுக்கு சுகம் பலன் பாய்ந்து செல்லட்டும். வல்லமை நதியாய் பரவி பாயட்டும். உச்சம் தலைமுதல் உள்ளம் கால் முடிய அப்பா இயேசுவின் நாமத்தில் அப்பா அற்புத சுகம் அளவில்லாமல் கட்டவிழ்க்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா வார்த்தையினால் சுகம், வல்லமையினால் சுகம், தழும்பால் சுகம், தயவால் சுகம். ஐயா அவர்களுக்கு நீங்க கட்டவிழ்க்கிற தயவுக்காக நன்றி அப்பா. அம்மாவை சுகமாய் வீடு திரும்ப பண்ணின அன்பு தெய்வம் ஐயா அவர்களையும் நீர் அற்புதமான சுகம் தந்து வீடு திரும்ப பண்ணி இன்னும் ஐயாவுக்கு நீங்க கொடுத்த எல்லா தரிசனத்தையும் நிறைவேற்றி மகிழ நல்ல தீர்க்க ஆயுச ஐயா அவர்களுக்கு தரும்படியாய் உடைய சமூகத்துல நாங்க பாரத்தோடு ஜெபிக்கிறப்பா, பாரத்தோடு ஜெபிக்கிறப்பா, பாரத்தோடு ஜெபிக்கிறோம். எங்க ஜெபத்தை கேட்ட உங்களுக்கு ஆயிரம் ஆயிரம் கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா, ஆயிரம் கோடி ஸ்தோத்திரங்கள். எங்க தேசம் கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறதப்பா, அற்புத சுகத்தை நீங்க அளவில்லாம தாங்கப்பான்னு சொல்லி சொல்லி ஜெபிப்போமா. ஜெபிங்க ஜெபிங்க. இயேசுவின் நாமத்துல எங்க தேசத்துல எங்க மக்கள் கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறார்கள் அப்பா, நீங்க அற்புத சுகத்தை அளவில்லாம அருளிச்சேங்கப்பான்னு சொல்லி. நீதிமான் வேதனை அநேகமாயிருக்கும், அநேகமாயிருக்கும். விடுவிக்கின்றீரவை அனைத்து நின்றும் வெற்றியும் தருகின்றே. விடுவிக்கின்றீரவை அனைத்து நின்றும் வெற்றியும் தருகின்றே. அப்படியே நீர் செய்ய போகிறீர் அப்பா, அப்படியே செய்ய போகிறீர். ஆண்டவர் சமூகத்தில் சொல்லுவோம், பொற்பாதம் பணிகிறோ புண்ணியரை தொழுகிறோ உலகத்தை வெறுக்கிறோ உம்மையே துதிக்கிறோ. பொற்பாதம் பணிகிறோ புண்ணியரை தொழுகிறோ உலகத்தை வெறுக்கிறோ உம்மையே துதிக்கிறோ. அல்லேலூயா ஆராதனை ஆராதிப்போம். அல்லேலூயா ஆராதனை ஆராதனை. அல்லேலூயா ஆராதனை. அல்லேலூயா ஆராதனை. உலக நேசமெல்லாம் மாயை மாயை ஐயா, உலக நேசமெல்லாம் மாயை மாயை ஐயா. உந்தனின் நேசம் ஒன்றே மாறாத நேசமையா, உந்தனின் நேசம் ஒன்றே மாறாத நேசமையா.
அல்லேலூயா ஆராதனை ஆராதனை அல்லேலூயா ஆராதனை அல்லேலூயா ஆராதனை அல்லேலூயா ஆராதனை தாய் தந்தை மறந்தாலும் நீ என்னை மறப்பதில்லை தாய் தந்தை மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை நான் மறந்த போதெல்லாம் நாளி வந்து நன்மை செய்தி நான் மறந்த போதெல்லாம் நாளி வந்து நன்மை செய்தி அல்லேலூயா ஆராதனை அல்லேலூயா ஆரா நன்மை செய்கிறவர் அல்லேலூயா ஆராதனை கண்களை திறந்தவரே கண்மணி போல் காப்பவரே கண்களை திறந்தவரே கண்மணி போல் காப்பவரே காலமெல்லாம் உடனிருந்து கண்ணீரை துடைப்பவர் காலமெல்லாம் சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி நிறுத்தினீரே சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி நிறுத்தினீரே வாழ்வு தரும் வார்த்தையினா உயிர் பெறச் செய்தவர் வாழ்வு தரும் வார்த்தையினா உயிர் பெறச் செய்தவர் அல்லேலூயா ஆராதனை அல்லேலூயா ஆரா எல்லாவற்றிற்கான நன்றி சொல்லுவே யார் மேலும் கசப்பு எல்லாருக்காகவும் பண்டாடுவே எதை குறித்தும் கலக்கம் இதுவரை உதவி செய்தி இனிமேலுதவி செய்தி இதுவரை உதவி செய்தி இனிமேலுதவி செய்தி ஆராதனை 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 மாறாத மறவாத என்னேசரே ஆராதனை ஆராதனை என்னேப்பரே நல்லாயனே எனக்கொன்று குறை எனக்கொன்று புறையில்லப்பா நோயில்லாத சுக வாழ்வு எனக்கு தந்தவரே மரம் பிடித்து கடனில்லாமல் நடத்தி செல்பவரே
நோயில்லாத சுக வாழ்வு எனக்கு தந்தவரே கரம் பிடித்து கடன் இல்லாமல் நடத்தி செல்பவரே பொற்பாதம் பணிகிறோ புண்ணியரை தொழுகிறோ உலகத்தை வெறுக்கிறோ உம்மையே துதிக்கிறோ நீ நன்மை செய்கிற தெய்வம் ஒவ்வொரு நாளும் உம்முடைய நன்மையாலும் மகிமையினாலும் எங்களை முடிசூட்டுகிறீரே ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உம்முடைய அன்பு மக்களை துரத்தட்டும் தொடரட்டும் என்று சொல்லி நாங்க மனதார ஆசீர்வதிக்கிறோம் மனதார ஆசீர்வதிக்கிறோம் இன்ப பிரசன்னத்திலிருந்து உம்முடைய வார்த்தை கேட்க நாங்க ஆவலோடு காத்திருக்கிறோம் தொடர்ந்து அடியார் வழியாக எங்களுக்கு வேண்டிய மண்ணாமை நீர் நிறைவாய் அருளி செய்ய போகிற ஈவுக்காக தயவுக்காக நன்றி இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே ஆமென் ஆமென் God bless you all அமர்ந்து இதுவரை உதவி செய்தீ இனி மேலும் உதவி செய்வீ இதுவரை உதவி செய்தீ இனி மேலும் உதவி செய்வீ ஆராதனை ஆராதனை ராஜாராதனை ஆராதனை மாராத மறவாத என்னே சரே ஆராதனை ஆராதனை ராஜாராதனை ஆராதனை Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இடையினிலாத நாமத்தினாலே அருமையான இந்த காலை நேர தியானத்தில் வீடுகளில் அமர்ந்திருந்து ஆண்டின் வழியாக காத்திருக்கிறதான தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம் வரவேற்கிறோம் ஹல்லேலூயா சந்தோஷமா இருக்கீங்களா ஆமென் ஹல்லேலூயா ஆமென் இந்த காலை நேரத்திலுமாய் கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம் மத்தேயுவின் சுவிசேஷ புத்தகம் 5வது அதிகாரம் மத்தேயு அதிகாரம் 5:38-45 முடிய உள்ள வசனங்கள் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம் ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறுகன்னத்தையும் திருப்பிக் கொடு உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இருக்கிறவனுக்கு உன் அங்கியையும் விட்டுவிடு ஒருவன் உன்னை ஒரு மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோடு 2 மைல் தூரம் போ உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகம் கோணாதே உனக்கடுத்தவனை சிநேகித்து உன் சத்ருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள் அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார் உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள் நம் கண்களை மூடி ஜெபிக்கலாம் அன்பின் தகப்பனே நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் இயேசப்பா இந்த காலை நேரத்தில் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் காலைதோறும் உம்முடைய கிருபைகள்
புதியனவைகளாயிருக்கிற ஈவுகளுக்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஒவ்வொரு நாளும் உம்முடைய புதிய கிருபையினால் எங்களை அலங்கரிக்கிற விலையேற பெற்று உம்முடைய ஈவுகளுக்காய் தயவுகளுக்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோங்க தாவே. அன்று இந்த நாளிலுமாய் கூட உம்முடைய பிரசன்னம் எங்களை ஆட்கொண்டு நடத்தும்படி ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகளுக்கு தேவையான மண்ணாவை இந்த காலை நேரத்தில் நீர் பொழிந்தருளப் போகிற பேச போகிற ஈவுகளுக்காக தயவுகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். முற்றுமுடி நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, பெரிய காலை செய்யுங்க. ஏசு கிறிஸ்தவின் நாமத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் நாம் விசேஷ விதமான ஒரு வேத பகுதியை நாம் வாசித்தோம். 39வது வசனம், நீங்கள் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறுகன்னத்தையும் திருப்பிக் கொடு. 38வது வசனம், கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நம்முடைய பழைய ஏற்பாட்டு புத்தகம் முழுவதுமாக எதை அடிப்படையாக கொண்டது என்றால் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல். அப்படிதான் வேதமானது வகையறுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் முற்றிலுமாய் ஒரு புதிய கோணத்தில் தேவன் இந்த புத்தகத்தை தமது வார்த்தைகளை தேவன் வடிவமைத்து வைத்திருக்கிறார். நீங்கள் தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஆக்சுவலாக இந்த உலகத்தில் ஒரு காரியத்தை எதிர்கொள்ள வேண்டுமே என்றால் அந்த காரியத்தை விட சற்று கூடுதலான பலம் வாய்ந்ததான ஒரு காரியத்தை கொண்டுதான் அந்த ஏற்கனவே இருக்கிறதான ஒரு காரியத்தை உலகமானது மேற்கொள்ளுகிறது. உதாரணமாக சொல்ல போனால் இருளை மேற்கொள்ள வேண்டுமேனால் இருளுக்கு நேர் எதிரி யாருன்னா வெளிச்சம். இருளை வச்சு மேற்கொள்ள முடியாது. இருளை வைத்து மேற்கொள்ள முடியாது. அப்போ இருளை மேற்கொள்ளணும் அப்படின்னா அங்கே வெளிச்சம் தேவைப்படுகிறது. ஸோ வெளிச்சத்தை பயன்படுத்துகிற போது அங்கே என்ன நடக்குன்னா இருளானது இருளை நாம் எளிதாக எளிமையாக மேற்கொண்டு விடுகிறோம். அதே போல தீமையை வைத்து ஒருபோதும் தீமையை நம்மளால் மேற்கொள்ள முடியாது. ஆனால் இந்த உலகம் தவறாக இன்னைக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்கு. ஒரு நபர் தீமை செஞ்சிட்டாங்க அப்படின்னா அந்த நபருக்கு அதற்கு அந்த காரியத்திற்கு பதிலாக அதை விட சற்று கூடுதலான ஒரு தீமையை செய்து அந்த தீமையை வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு உலகம் இன்னைக்கு தவறான ஒரு பாதையில் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு சொல்லித்தரக்கூடிய விசேஷ விதமான ஒரு காரியம் என்னவென்றால் இருளுக்கு எப்படி வெளிச்சம் எதிரியோ அதே போல தீமைக்கு எதிரி யாரு அப்படின்னா எதை வச்சு மேற்கொள்ளலாம்னு பார்த்தீங்கன்னா நன்மையை வைத்து நாம் மேற்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அதுதான் வசனம் சொல்லுகிறது, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ரோமர் 12:21 எடுத்து வாசிக்கலாமே. ரோமர் 12:21, நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. அப்ப தீமைய எதிர்கொள்ளக்கூடிய அல்லது வெல்லக்கூடிய மேற்கொள்ளக்கூடிய தோற்கடிக்கக்கூடிய ஒரு வல்லமையை தேவன் எதில் வச்சிருக்கிறாருன்னா நன்மையில தான் தேவன் மறைத்து வைத்திருக்கிறார். தீமையை மேற்கொள்ளணும் அப்படின்னா அந்த தீமையை மேற்கொள்வதற்கு தேவன் என்ன சொல்றாருன்னா பதிலாக இன்னொரு தீமையை செஞ்சு ஒருபோதும் தீமையை மேற்கொள்ள முடியாது. உலகம் இந்த தவறான பாதையை தான் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆனால் தேவன் அப்படி கற்றுக் கொடுக்கல. தீமையை மேற்கொள்ள வேண்டுமே ஆனால் தீமைக்கு பதிலாக தேவன் என்ன சொல்றாருன்னா நன்மையை வைத்து தீமையை மேற்கொள்ளணும்ன்றது ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். தீமையை எளிமையாக மேற்கொள்ளலாம் தேவனுடைய வார்த்தைகளை பயன்படுத்துகிற பொழுது. நம் வாசித்தான வேத பகுதியிலே 44-45 வசனங்கள், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்கள் சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராயிருப்பீர்கள். இப்போ யார் புத்திரர்? தீமைக்கு தீமை செய்கிறவர்கள் புத்திரர் அல்ல. தீமைக்கு பதிலாக
தீமை செய்தவர்களுக்கு நன்மை செய்யக்கூடியதான ஒரு பிள்ளை, ஒரு மகன், ஒரு மகள் எந்த ஸ்தானத்தை வகிக்கிறார்கள் என்றால், அவர்கள் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அவர்கள் பரலோகத்தில் இருக்கிற, நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராயிருப்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய தேவனுக்கு புத்திரராய் இருக்கணும் அப்படின்னா, அதுக்கு ஷார்ட்கட்டான ஒரு ஷார்ட்டான ஒரு வே என்ன வழினா, உங்களுக்கு தீமை செஞ்சவங்களுக்கு பதிலாக நன்மை செஞ்சிருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வசனம் தொடர்ந்து இவ்வாறாக சொல்லுகிறது, அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். போதும், ஹல்லேலூயா. என்ன செய்யறாரா, யார் செய்யறது, பிதாவாகிய தேவன் என்ன செய்யறாரா, அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணுகிறார், நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். அப்போ இந்த பூமியில சூரியன் உதிக்குது, சூரியன் ஒளி வீசுது. அது யார் மேலாம் ஒளி வீசுது, நல்லவங்க மேல மட்டும்தான் ஒளி வீசுவேன், தீயவர்கள் மேல ஒளி வீச மாட்டேன் அப்படின்னு சொல்லி சூரியன் தனது ஒளி கற்றைகளை ஒருபோதும் மறைத்துக் கொள்வதில்லை. மழை பெய்யுது, மழை பெய்யும் போது அது நல்லவர் மேல மட்டும்தான் மழையை நான் பொழிய பண்ணுவேன், நல்லவர் மேல மட்டும்தான் என்னுடைய மழையை நான் நனைய பண்ணுவேன், தீயவர் மேல ஒருபோதும் நான் என்னுடைய மழையாகிய நீர் துளிகளை நான் ஒருபோதும் நனைய பண்ண மாட்டேன்னு சொல்லி மறைந்து கொள்வது கிடையாது. அப்போ வசனம் சொல்லுகிறது, இதை யார் செய்கிறானா, அவர் செய்கிறார். யார் செய்கிறார், செய்கிறார் பிதாவாகிய தேவன். என்ன செய்கிறாருன்னா, பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய பிதாவாகிய தேவன் என்ன செய்கிறாருன்னா, அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணுகிறார், தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது மழையை வருஷிக்க பண்ணுகிறார் அல்லது பெய்ய பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அப்போ சூரியன் உதிக்குது, சூரியனுடைய வெப்பம், சூரிய ஒளி வந்து ஒரு மனிதன் மேலே படுது அப்படின்னா, அது இந்த ஒளி கற்றைகள் படுவதற்கு அவன் நல்லவனா இருக்கணும்ன்றது காரியம் கிடையாது. இந்த இடத்துல மழை ஒரு மனிதனை நனைக்கணும் அப்படின்னா அவன் நல்லவனா இருக்கணும்ன்றது இந்த இடத்துல காரியம் கிடையாது. ஏன்னா வசனம் சொல்லுது, அவர் தீயோர் மேலும் தமது மழையை வருஷிக்க பண்ணுகிறார் அல்லது பெய்ய பண்ணுகிறார், நல்லோர் மேலும் என்ன செய்யறார்னா தமது மழையை பெய்ய பண்ணுகிறார். அப்போ மழை, வானத்திலிருந்து பெய்யக்கூடியதான மழை ஒரு மனிதனை நினைக்கணும்னா அவன் நல்லவனா இருக்கணும் அப்படின்றது அர்த்தம் கிடையாது. ஹல்லேலூயா. ஏன்னா வசனம் கெட்டவன் மேலையும் பெய்யுது, நல்லவன் மேலையும் பெய்யுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவன் மனிதனையுடைய சுபாவத்தை அல்லது மனிதனை நோக்கி அவனுடைய காரியத்தை மையமா வச்சு ஆண்டு ஒருபோது நன்மை செய்யல, அதான் அர்த்தம் இதுல. அப்போ எதை மையமாச்சு செய்யறாருனா, அவர் நல்லவர் என்பதனால, அவர் நல்லவர் என்பதனால அவர் தீயவர் மேலும் நல்லோர் மேலும் ரெண்டு பேரும் மேலையுமே ஈக்குவலா தமது மழையை பொழிய பண்ணுகிறார், தமது சூரியனுடைய ஒளியை வீச பண்ணுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய நேச்சர் என்ன, ஆண்டுடைய குணாதிசயம் என்ன, ஆண்டுடைய சுபாவம் என்னன்னா, அவர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நல்லவரா இருக்கிறதுனால தீமை செஞ்ச, அவருக்கு விரோதமா தீமை செஞ்சவங்களே அவருக்கு நேசிக்க தெரியும், நன்மை தனக்கு சார்பாக, தன் சார்பாக நன்மை செய்தவர்களையும் அவருக்கு நேசிக்க தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனாலதான் சிலுவையில இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டிருந்த அந்த தருணத்துல அவர் சொன்னது, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் அவரை பார்த்து அழுகிறாங்க. அப்ப ஆண்டவர் சொல்ல, எனக்காக அழாதீங்க, உங்களுக்காக, உங்க பிள்ளைகளுக்காக அழுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஈட்டில குத்துறான், ஈட்டி எடுத்துக்கொண்டு போய் விலாவுல குத்துறான், தன்னுடைய அவருடைய சிரசுல முற்கிடத்தை சுட்டுறான், காரி உமிழ்றான், அரைகிறான், என்னென்னமோ செஞ்சான். ஆனா யாரையுமே அவர் வையல, திட்டல, கண்டிக்கல, ஒன்னும் செய்யல, அவர் நேசித்தார். அதனால்தான் வசனம் அவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்மை செய்த தாம் பக்கத்தரதான சீஷர்களையும் அவருக்கு நேசிக்க தெரிஞ்சிருந்தது. தம் மேல காரி உமிழ்ந்த, தன்னை பாடுபடுத்தின தீயவர்களையும் அவரால் நேசிக்க தெரிஞ்சது. ஹல்லேலூயா. ரீசன் என்னன்னா, அவருடைய அன்பு இந்த அளவுக்கு வெளியில கடந்துறதுக்கு காரணம் என்னன்னா, அவர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு மனிதனுடைய சுபாவம் என்னன்னா, ஏன்
ஏன் பிரதர் உங்களால இந்த நன்மை செய்ய முடியல அப்படினா அவங்க சொல் ஈஸியா சொல்றது எனக்கு எவ்வளவு பெரிய தீமை செஞ்சான் தெரியுங்களா உங்களுக்கு நடந்திருந்தா தெரியும் ஹalleluya என் குடும்பத்துக்கு எப்பேற்பட்ட தீமை இந்த 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 நபர் அல்லது இந்த குடும்பம் செஞ்சாங்க தெரியுங்களா அந்த நபர் இவ்வளவு பெரிய தீமை செஞ்சிருக்கான் அவனுக்கு போய் நீங்க நன்மை செய்ய சொல்றீங்களே சொல்லிட்டு நம்ம சொன்னவங்க மேல நம்ம வந்து பாயத்துவங்கோம் ஹalleluya ஆண்டவருடைய நியதி என்ன ஆண்டவருடைய தாற்பரியம் என்ன ஆண்டவருடைய கோட்பாடு என்ன ஆண்டவர் எதை வச்சு சொல்றாருன்னா எதை வச்சு செய்யறாருன்னா அவர் நல்லவர் அதாவது எனக்கு செய்யக்கூடியவங்க எப்பேற்பட்ட தீமை செய்கிறவர்களா இருந்தாலும் பரவாயில்ல நான் நல்லவனா இருந்துட்டேன்னா என்னுடைய ஊற்றிலிருந்து சுரக்கிறது எல்லாமே நல்லதுதான் வெளியில வரும் உதாரணமா எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம அனுதினம் பயன்படுத்தக்கூடிய கிணறு எல்லா வீட்டில கிணறு இருக்கு வசனமே அதை கோட் பண்ணுது கிணத்துல நம்ம தண்ணி எடுக்கிறோம் தண்ணி எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா இறைக்கும் போது இன்னைக்கு நல்ல தண்ணி வந்துட்டு நாளைக்கு கசந்த தண்ணி வருது அதே மாதிரி அடுத்த நாள் மறுபடியும் நல்ல தண்ணி வந்துட்டு அதுக்கு அடுத்த நாள் மறுபடியும் கசந்த தண்ணி வருதுங்களா இன்னைக்கு என்ன தண்ணி எடுக்கிறோனோ அதே விதமான தண்ணி தான் அந்த ஊற்றிலிருந்து வரக்கூடிய சுரக்கக்கூடிய தண்ணீர் கொடுத்துக்கிட்டே இருக்கு ஹல்லேலூயா நாம பார்க்கிற தேவனால் படைக்கப்பட்ட இயல்பையுடைய ஒவ்வொரு காரியத்திலும் தேவனுடைய சுபாவமானது வெளிப்படக்கூடிய ஒன்றாக காணப்படுகிறது ஹல்லேலூயா ஹல்லேலூயா அப்படிதான் ஆண்டவர் உங்களை என்னை உருவாக்கினார் அவரை போலவே நாம் இறங்கி போய் நம் சாயலாக தம் சாயலாக ஆண்டு உங்களை என்னையும் படைச்சார் அப்படின்னா என்னுடைய ஒவ்வொரு டிஎன்ஏலையும் என்னுடைய ஒவ்வொரு அசைவிலையும் ஒவ்வொரு பேச்சிலையும் ஒவ்வொரு பார்வையிலும் என்ன இருக்கணும்னா அந்த சுபாவம் தேவனுடைய சுபாவம் வெளிப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் ஹல்லேலூயா அதுதான் ஆண்டவர் சொல்றாரு இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராயிருப்பீர்கள் நாம நம்முடைய பிள்ளைகள்கிட்ட என்ன சுபாவத்தை எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா அந்த பிள்ளையினுடைய ஒவ்வொரு அந்த பிள்ளையுடைய நடக்க அந்த பிள்ளை நடக்கக்கூடிய காரியங்கள் அந்த பிள்ளையை கை வீசக்கூடிய காரியங்கள் அந்த பிள்ளையுடைய இயல்பு ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது அவங்க அப்பாவை போலே நடக்கிறான் அவங்க அப்பாவை போலே அவன் பார்க்கறான் அவங்க அம்மாவை போலேயும் அவன் பார்க்கறான் இப்படி நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறது சொல்கிறோம் அது நமக்கு ரொம்ப பெருமையாக இருக்கான் என் பிள்ளை என்னையே மாதிரி இருக்கிறான்றது அப்படி தான் பிதாவாகிய தேவனும் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாரு என் பிள்ளை என்னைய மாதிரி இருக்கணும்னு ஹல்லேலூயா என்ன எப்படி இருக்கணும்னு விரும்புறாருன்னா இதுதான் அவருடைய நேச்சர் இதுதான் அவருடைய சுபாவம் ஹல்லேலூயா ஆனால் இன்னைக்கு அநேகர்கிட்ட இந்த சுபாவம் மிகப்பெரிய காணாம போச்சு பற்றாக்குறையா காணப்படுது ஹல்லேலூயா ஹல்லேலூயா தேவனை தொழுது கொள்ளுகிறோம் தேவ சமூகத்தில் வர்றோம் ஆனா இந்த சுபாவம் நமக்கு நம்ம கிட்ட இல்லை அநேகரால இன்னைக்கு அநேக குடும்பங்களை மன்னிக்க முடியல பக்கத்துல சபையில உட்கார்ந்துட்டு இருப்பாங்க பக்கத்தில் இருக்கிறவங்க கை கொடுக்க மாட்டாங்க வீட்டுக்குள்ளே இருப்பாங்க வீட்டுக்குள்ளே அவங்களுடைய கணவனை மன்னிக்க முடியாது அவங்க மனைவியை மன்னிக்க முடியாது பிள்ளை பெற்றோரை மன்னிக்க முடியாது பெற்றோர் பிள்ளைய பிள்ளையை மன்னிக்க முடியாது குடும்பம் மற்ற குடும்பத்தை மன்னிக்க முடியாது ஏன்னா இவங்கெல்லாம் தேவனை வழிபடுகிறவர்களா இருப்பாங்க தேவனை அறிந்தவர்களா இருப்பாங்க இருந்தும் கூட என்ன காரியம்னா என்ன காரியம்னா அவங்களுக்குள்ள இந்த சுபாவம் இல்லை ஹல்லேலூயா இந்த தெய்வீக சுபாவம் இல்லாததுனால என்ன நடக்குன்னா அவங்களுக்குள்ள அவங்களையும் அறியாமலேயே தவறான தீமையான சத்துருடைய சுபாவங்களை வெளிப்படுத்துகிறவர்களா இருக்கிறார்கள் ஹல்லேலூயா ஹல்லேலூயா இருக்கிறது ஆண்டவருடைய சமூகத்துல ஆனா வெளிப்படுத்துறது எல்லாமே தவறான ஒரு சுபாவத்தை வெளிப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக இன்னைக்கு காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஹல்லேலூயா இன்னைக்கு நீங்க நானும் பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய தேவனுடைய புத்திரரா இருக்கணும் அப்படின்னா வசனம் சொல்லுது உங்களை என்னை ஆண்டவர் தம்முடைய சுவிகார புத்திரர்களாக கர்த்தர் மாற்றி வைத்திருக்கிறார் ஹல்லேலூயா அவருடைய புத்திரர் அப்படின்ற ஒரு அந்தஸ்தை பெறணும் அப்படின்னா முதல்ல என்ன செய்யணும்னா வசனம் சொல்லுது உங்களுக்கு தீமை செய்தவர்களுக்கும் நீங்கள் நன்மையை செய்து விடுங்கள் ஹல்லேலூயா ஹல்லேலூயா உங்களுக்கு நேர்ந்தது தீமையாக இருக்கலாம் ஆனா உங்களிலிருந்து வெளிப்படக்கூடிய அல்லது உங்களுக்கு உள்ளிருந்து வெளிப்படுவது நன்மையாக இருக்கட்டுமே ஹல்லேலூயா உங்களுக்கு நேர்ந்தது கசப்பா இருக்கலாம் ஆனா உங்களுக்கு உள்ளிருந்து வெளிப்படக்கூடிய ஒன்று மதுரமாக இருந்து போகட்டுமே உங்களுக்கு நேர்ந்தது அழுகையாக இருக்கலாம் ஆனா உங்களுக்குள்ள இருந்து வெளிப்படக்கூடியது மகிழ்ச்சியாக இருந்து இருக்கட்டுமே ஹல்லேலூயா எனக்கு என்ன நேர்ந்தது அப்படின்றது கருத்து கிடையாது நான் யார் அப்படின்றது முக்கியமான ஒரு அடிப்படை சத்தியம் இந்த இடத்துல ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆண்டவருக்கு
அந்த சிலுவையில் இருந்தபோது அவருக்கு என்ன நேர்ந்தது, என்ன அடிக்கிறாங்க, கொல்றாங்க, என் மேல காரி உமிழ்றாங்க, அதெல்லாம் அவருடைய மைண்ட்ல இல்லவே இல்லை. தான் யார், நான் தேவனுடைய பிள்ளை, நான் ஒரே நம் பிதாவாகிய தேவனுடைய ஒரே குமாரன் அப்படின்ற ஒரு சிந்தனை அவருக்குள்ள இருந்தது. அவர் அந்த தெய்வீகத்தை ஒருபோதும் இழந்து போகவே இல்லை. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஏன் என்னால இந்த தெய்வத்தை என்னால் பிரதிபலிக்க முடியல அப்படின்னா, ரீசன் என்னன்னா, நான் யாருன்றத மறந்துடுறேன், எனக்கு என்ன நேர்ந்ததுன்றத நான் ஞாபகம் வச்சுக்கிறேன். ஹல்லேலூயா. நான் யாருன்றதை எப்போல்லாம் நான் மறக்கிறேனோ அப்போல்லாம் எனக்கு என்ன நேர்ந்தது அப்படின்றது என் மைண்டில் வருது. அப்போ எனக்கு என்ன நேர்ந்ததுன்றதை நான் எப்படி மறக்க முடியும்னா, நான் யார் அப்படின்றத நான் நினைவு கூறுகிற பொழுது எனக்கு என்ன நேர்ந்ததுன்றது ஈஸியாக மறந்து போயிடும். ஹல்லேலூயா. என்னை என்ன செஞ்சாலும் சரி, எனக்குள்ளன் வெளிப்படக்கூடிய காரியங்கள் அனைத்தும் நன்மையாக மாத்திரமே இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டு கொரிந்தியருடைய புத்தகத்தில் நிருபத்தில் 8வது அதிகாரத்தில் மக்கதோனியா சபையாருக்கு ஒரு விசேஷித்த கிருபையை கத்தர் கொடுத்திருப்பார். அதை எடுத்து வாசிக்கலாமே. 2வது வசனம், 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 2வது வசனம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாயிருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். போதும். அவங்களுக்கு நேர்ந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில். அப்போ என்ன நேர்ந்தது? உபத்திரவம் இல்லை, மிகுந்த உபத்திரவம். ரெண்டாவது, கொடிய தரித்திரம். இந்த உபத்திரவத்தினால் அவங்களுக்கு என்ன நேர்ந்ததுன்னா, கொடிய தரித்திரம் நேர்ந்து போச்சு. இவ்வளவு நேர்ந்திருந்தாலும் அவங்களுக்குள்ள இருந்து ஒன்று வெளியில் வருது. என்ன வருதுன்னா, தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே, தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அவங்களுக்கு என்ன நேர்ந்தது, எனக்கு நேரிடக்கூடிய எதுவும் எனக்கு உள்ள இருக்கிற அந்த தெய்வீகத்தை ஒருபோதும் மாசுபடுத்த முடியாது. ஹல்லேலூயா. எனக்கு உள்ள தெய்வம் ஒரு விளையற பெற்ற ஒரு நன்மையை வச்சிருக்கிறாரு. அது தெய்வத்தினுடைய விளையற பெற்ற நன்மை. அதை ஒருபோதும் எனக்கு வெளியே எனக்கு நேரிடக்கூடிய எந்த தீமையினாலும் அதை பாதிக்கப்பட முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் சொல்லுது, அதான் வசனம் சொல்லியிருக்கிறாங்க. கொடிய தரித்திரமுடையவர்களாக இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். எந்த அளவுக்கு மிகுந்த உபத்திரம் வந்துச்சோ, அந்த அளவுக்கு மிகுந்த உதாரத்துவமாய் அவங்களுக்கு உள்ள இருந்து ஒரு நன்மை வெளியில கடந்து வருகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற அந்த காலை நேரத்துல உங்களுக்கு உள்ள, நமக்குள்ள தெய்வம் ஒரு விலையேற பெற்ற ஒரு நன்மையை உள்ள மறைச்சு வச்சிருக்கிறாரு. அந்த நன்மையை நமக்கு வெளியில, நமக்கு புறம்பாக நடக்கக்கூடிய, நடைபெறக்கூடிய, நேரக்கூடியதான எந்த தீமையினாலும் தொட முடியாதுன்னு ஆண்டவர் சொல்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா இன்னைக்கு எப்படி நம்ம பேசுறோம்னா, ஏன் பிரதர் உங்களால மன்னிக்க முடியலன்னு சொன்னவங்க நமக்கு என்ன சொல்றேன்னா, எனக்கு அப்பேற்பட்ட ஒரு தீமைய அந்த குடும்பம், அந்த நபர் செஞ்சிட்டாங்கன்னு சொல்லி எதை நான் முன் வைக்கிறேன்னா, எனக்கு நேர்ந்த தீமையை நான் முன் வைக்கிறேன். ஹல்லேலூயா. நம்ம சொல்றோம், ஏன் பிரதர் சர்ச்சைக்கு வர்றதில்ல, இல்லை பிரதர் இப்படிப்பட்ட ஒரு தீமை நடந்துச்சு, அதனால என்னால் வர முடியல, சோர்ந்து படுத்துட்டேன். ஆனால் இவங்களுக்கு உபத்திரம் வருது, கொடிய உபத்திரம் வருது, மிகுந்த வேதனை வருது, கஷ்டம் வருது, நஷ்டம் வருது, எல்லாம் வந்துச்சு. ஆனால் எதுவும் அவங்கள சுருட்டி படுக்க வைக்கல, ஒரு மூளையில் உட்கார வைக்கல. தொடர்ந்தேச்சியாக அவங்க தெய்வத்துக்கு நேராக, தெய்வத்துக்கு பிரியமாக அவங்களால ஓட முடிந்தது, தெய்வத்துக்காக கொடுக்க முடிஞ்சது, தெய்வத்துக்காக எதையாவது செய்ய முடிந்தது. ஹல்லேலூயா. ரீசன் என்னன்னா, அவங்களுக்கு வெளியில நேர்ந்த எதுவும் அவங்களுக்கு உள்ள இருந்ததான அந்த நன்மையை டச் பண்ண முடியல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் ஒரு நற்செய்தி ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு வெளியில என்ன நடந்தாலும், ஹல்லேலூயா, உங்களுக்கு புறம்பாக்க, உங்க தொழில, உங்க குடும்பத்துல எது நடந்தாலும், உங்களுக்கு உள்ள இருக்கிற ஒரு தெய்வீகத்தை ஒன்னும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. யோ யோபுக்கு வெளியில என்னென்னமோ நடந்துச்சு. ஒரே நாள்ல அவருடைய பிள்ளைகள் போயிட்டாங்க, பிள்ளைகள் மறிச்சு போயிட்டாங்க. ஒரே நாளில் அவருடைய சம்பத்து எல்லாம் வீணா போச்சு. ஒரே நாளில் அவருடைய ஆடு மாடு கழுத ஒட்டகம் எல்லாம் செத்து போச்சு, எல்லாம் போச்சு. இருந்த மனைவியும் அவரை தூசிச்சுட்டு போயிட்டாங்க. ஒரே நாள் எல்லாமே நடந்துருச்சு. எல்லாமே அவருக்கு நேர்ந்த சம்பவங்கள். ஆனால் அவருக்குள்ள இருந்து நன்மை வருது. என்ன வருதுன்னா, கர்த்தடத்து நன்மையை பெற்று நாம், கர்த்தடத்து நன்மையை பெற்று நாம் அப்படின்ற ஒரு விலையற பெற்ற ஒரு வார்த்தையை முன்மொழிகிறார்.
அவருக்கு விரோதமாக நான் ஒருபோதும் தீமை செய்ய மாட்டேன். என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல நான் நம்பிக்கையா இருப்பேன். இந்த விளையாடப்பட்ட சாட்சியெல்லாம் எப்படி வருதுன்னா, ரீசன் என்னன்னா, அவங்களுக்கு நேரிட்ட அவங்களுக்கு நேர்ந்த எதுவும் அவங்களுக்கு உள்ள தெய்வம் வைத்திருந்த நன்மையை கெடுக்க முடியல, தொட முடியல. ஹல்லேலூயா. உங்களுக்கு வெளியில நேரக்கூடிய எந்த தீமையினாலும் உங்களுக்கு உள்ள இருக்கிற நன்மையை தொட முடியாத ஒரு நிலைமையில் நீங்க இருப்பீங்கன்னா உங்களுக்கு நேர்ந்தது தீமையே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோபுக்கு வெளியில நேர்ந்த எந்த தீமையினாலும் அவனுக்கு உள்ள இருந்ததுனால நன்மையை தொட முடியாதனால அவனுக்கு நேர்ந்தது தீமையே கிடையாது. அது நேர்ந்ததுனால அவனுக்கு நடந்தது எல்லாமே டபுள் மடங்கு, ரெண்டு மடங்கு ஆசீர்வாதத்தை தேவனாய் கர்த்தர் கொடுத்து அவனை வழி நடத்தினார், காப்பாற்றினார், பாதுகாத்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, காலை நேரத்தில் உங்களுக்கு வெளியில எப்பேற்பட்ட நஷ்டம், எப்பேற்பட்ட வேதனை, எப்பேற்பட்ட கஷ்டம், எப்பேற்பட்ட அவமானம் வந்திருந்தாலும் தொடர்ந்து அவருக்கு முன்பாக உங்கள் பாதைகளை நீங்கள் ரூபகாரம் பண்ணுவீர்களேயானால், என்னை கொன்று போட்டால் அவர் மேல் நான் நம்பிக்கையா இருப்பேன்னு சொல்லி இந்த வாக்குறுதியை நீங்கள் சொல்வீர்களேயானால், ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு நேர்ந்தது எதுவுமே துன்பம் அல்ல, இனி வரப்போகிற அனைத்தும் உன்னை உங்களை என்னை சுற்றிலும் இரண்டு மடங்கு, டபுள் போர்ஷன், டபுள் இரண்டு மடங்கு விதமான ஆசீர்வாதத்தை கொடுத்து நடத்துவதற்கு கர்த்தர் கிருபி உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்னை கொன்று போட்டாலும் உம்மை நம்பி இருப்பேன், சாகும் வரையில் உம்மை நம்பி இருப்பேன், நான் ஆராதிக்கும் தேவன் என்னை தப்புவிப்பாரே, என்னை விடுவியாமல் போனாலும் நான் ஆராதிப்பேன், நான் ஆராதிக்கும் தெய்வம் என்னை தப்புவிப்பாரே, என்னை விடுவியாமல் போனாலும் நான் ஆராதிப்பேன். கிளாடி சம்மையார் நம் வாழ்ந்ததான இந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவங்க, நான் கண்ணுக்கு முன்னாடி தன்னுடைய கணவர், அவருடைய பிள்ளைகள் தீமோத்தி பிலிப் ரெண்டு பேரையும் மூணு பேரும் சேர்த்து ஜீப்பில் வச்சு எரிச்சிட்டாங்க. இதே ஒரிசா பகுதியில் கத்துடைய ஊழியத்தை செய்து கொண்டிருந்ததான அந்த குடும்பத்தை தகப்பனும் ரெண்டு பிள்ளைகளும் சேர்த்து தீ வச்சு கொளுத்திட்டாங்க. கண்ணுக்கு முன்னாடியே தன்னுடைய கணவர், தன்னுடைய பிள்ளைக்கு பெற்றெடுத்த பிள்ளைகள் இறந்துட்டாங்க. ஆனால் மறுநாள் அந்த அம்மா அந்த சங்கதியை குறித்ததான காரியங்கள் எல்லாம் பேப்பர்ஸ்லேயும் ஃப்ளாஷ் ஆகுது. இந்த மாதிரி சோன்சோ இந்த மாதிரி இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு, அப்போ அந்த அம்மாட்ட கேட்கும்போது, நாளை தினம் பெரிய உங்களுக்கு இருண்டு போச்சே, நாளை தினத்தை நீங்கள் எப்படி எதிர்கொள்வீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, என் கணவர் தான் இறந்தார், என் பிள்ளைங்க தான் இறந்தாருன்னா அவர் வாழ்கிறார், பிகாஸ் ஏ லிவ்ஸ் ஐ கேன் ஃபேஸ் டுமாரோன்னு சொல்லிட்டு, இப்போது உங்களுக்கு விரோதமாக செஞ்சதான இந்த கூட்டத்தை நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீங்க சொல்லும் போது, நான் உங்களை மன்னிக்கிறேன். ஹல்லேலூயா. அவன் தீமை செஞ்சான், கண்ணதற்கு தன்னுடைய கனவை, தன்னுடைய ஆசையாக பெற்றெடுத்த பிள்ளைகள் மூவரையும் சேர்த்து எரிச்சு கொண்டுட்டான். இவங்க என்ன செஞ்சிருக்கலாம், ஏதோ செஞ்சிருந்திருக்கலாம், அரசாங்கத்திட்ட முறையிட்டு இருக்கலாம், அல்லது அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துல என்னவோ பண்ணியிருந்திருக்கலாம். ஆனால் அவங்க சொல்றாங்க, நான் அவங்களை மன்னிச்சிட்டேன், என் தேவன் எங்களை மன்னித்தார், அதனால நான் அவங்களை மன்னிக்கிறேன்னு சொல்லிட்டு மனதார அவர்களை மன்னித்தார்கள். ஹல்லேலூயா. ஏதோ எப்போ வாழ்ந்தவங்க இல்லை, நம்ம காலகட்டத்தில், நம்ம பீரியட்ல, நம்ம தேசத்துல வாழ்ந்ததான ஒரு குடும்பம். ஹல்லேலூயா. இன்னைக்கு வரைக்கும் அந்த குடும்பத்தை தாயும் அந்த அவங்களுடைய மகளையும் தேவனாக்கத்தர் ஆசீர்வதித்து வருகிறார். அவங்க நல்லா இருக்கிறாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க, தொடர்ந்து தெய்வத்துக்காக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற அந்த காலை நேரத்தில் உங்களுக்கு நேர்ந்தது எப்பேற்பட்ட தீமையா இருந்தாலும் இந்த தீமையின் மத்தியில மன்னிக்க முடியாத கஷ்டப்படுத்தினாங்க தான் அந்த குடும்பம், பெரிய வேதனை கொடுத்தாங்க தான் உங்களுக்கு விரோதமாக, அந்த தீமையில நீங்க அழிஞ்சு போயிருக்கணும். ஆனா இந்த சூழ்நிலையில அவங்களை உங்களால மன்னிக்க முடியல. ஆண்டவர் சொல்ற, மன்னிக்க முடியாத இந்த தருணத்துல மன்னிச்சிரு, அவங்களை மன்னிச்சிரு, மனதார மன்னிச்சிரு, தீமையை நன்மையினால் வெல்லு. தீமை செஞ்ச அவனுக்கு, தீமை உன் குடும்பத்துக்கு விரோதமாக தீமை செஞ்ச அந்த குடும்பத்துக்கு, அந்த நபருக்கு மற்றொரு தீமை செய்து உன்னால மேற்கொள்ள முடியாது, உங்களால மேற்கொள்ள முடியாது. ஆண்டவர் அந்த தீமையை வெல்லணும்னா பதிலாக நன்மை செய்து விடு. ஹல்லேலூயா. பதிலாக நன்மை செய்கிற பொழுது தேவன் அவங்களை ஆஸ்வதிக்கிற ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் என்னை ஆஸ்வதிப்பதற்கு கர்த்தர்
பிரியமுள்ளவராக கிருபையுள்ளவராக இருக்கிறார்னா தேவனுடைய புத்திரன் என்பதை நான் அந்த இடத்துல அந்த பிளேஸ்ல அந்த அந்த தருணத்துல நான் நிரூபிக்கிறேன். ஹல்லேலூயா. பரலோகம் உங்களை என்னையும் குறித்து சந்தோஷமாய் கரம் கொட்டி மகிழ்ச்சியோடு கூட துள்ளி குதித்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எந்த மனிதனை குறித்துனா, எந்த மனிதன் தீமை செய்தவனுக்கும் நன்மை செய்கிறானோ அந்த மனிதனை குறித்து. ஹல்லேலூயா. வேதத்துல இன்னொரு உதாரணம் உண்டு. தாவீது, தாவீது சவுல் ரெண்டு பேர் இருக்கிறாங்க. தாவீது சவுலுக்கு உற்ற துணையாக ஒரு பெரிய உதவியாளராக தேவனாய் கர்த்தர் தாவீதை கொடுத்திருந்தார். தாவீதுடைய செயல்பாடுகளை பார்த்த உடனே தாவீது மேல மிகப்பெரிய ஒரு ஒரு பொறாமை நிமித்தமாக தாவீதே ஒருபோதும் அவனை உயிர் வாழ வைக்க கூடாது, அவன் உயிர் வைக்க கூடாது சொல்லிட்டு அவனை கொல்லணும் கொல்லணும்னு சொல்லிட்டு தன்னுடைய நாட்கள் முழுவதுமாய் கூட சவுல் அவனை கொல்லுவதிலேயே தன்னுடைய நாட்களை செலவழித்தவனாய் காணப்பட்டான் ஒரு நாள். ஆனா இவ்வளவு தீமை நடந்திருந்தோம், ஒரு தெள்ளுப்பூச்சி துரத்துறது போல தாவீத சவுல் துரத்தி துரத்திட்டு வந்திருந்தான். ஆனா ஒரு நாள் கூட தேவனாய் கர்த்தர் சவுல் கையில தாவீத ஒப்பு கொடுக்கல. ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு தீமை செய்த அந்த நபருக்கு, தொடர்ந்து தீமை செய்து கொண்டிருக்கிற அந்த நபருக்கு பயந்து பயந்து நீங்க ஓடிக்கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, ஆனா ஒருபோதும் ஒருபோதும் அவனுக்கு நீங்க நன்மை செய்ய, அவனுக்கு தொடர்ந்து நன்மையை மாத்திரம் செய்து கொண்டிருக்கிறதுனால அவன் கையில ஒருபோதும் உங்களை ஒப்பு கொடுக்க மாட்டார் ஆண்டவர். ஹல்லேலூயா. மாறாக அவனை தான் உங்க கையில ஒப்பு கொடுப்பாரு தவிர ஒருபோதும் ஒருபோதும் உங்களை அவன் கையில, தீமை செய்கிற அவன் கையில உங்களை என்னை ஒப்பு கொடுக்க மாட்டேன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஹல்லேலூயா. தாவீத ஆண்டவர் சவுல் கையில ஒப்பு கொடுக்கவே இல்லை, மாறாக சவுலை தான் ஆண்டவர் தாவீதின் கரத்தில் ஒப்பு கொடுத்தார். எடுத்து வாசிக்கலாம் ஒரு சம்பவத்தை. ஒரு முறை மலஜலாதி கழிக்க அவர் சென்று கொண்டிருந்த போது அந்த தருணத்துல தாவீது துணிச்சலா உள்ள போயிட்டு யாரும் இல்லாத அந்த சூழ்நிலையில அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலை, சால்வையின் தொங்கலை அவர் மெல்ல அறுத்துட்டு வர்றாரு. அறுத்துட்டு வந்த அந்த சூழ்நிலையில ஒன்று சாமுவேலின் புத்தகம் 24வது அதிகாரம், ஒன்று சாமுவேல் புத்தகம் 24வது அதிகாரம் 17வது வசனம். தாவீதை பார்த்து, 16ல இருந்து வாசிங்க, 16ல இருந்து. தாவீது இந்த வார்த்தைகளை சவுலோடே சொல்லி முடிந்த பின்பு சவுல், என் குமாரனாகிய தாவீதே, இது உன்னுடைய சத்தம் அல்லவா என்று சொல்லி சத்தமிட்டு அழுது. தாவீதை பார்த்து, நீ என்னை பார்க்கிலும் நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், நானோ உனக்கு தீமை செய்தேன், நீ எனக்கு நன்மை செய்ததை இன்று விளங்க பண்ணினாய், கர்த்தர் என்னை உன் கையில் ஒப்பு கொடுத்து இருந்தும் நீ என்னை கொன்று போடவில்லை. ஒருவன் தன் மாற்றானை கண்டுபிடித்தால் அவனை சுகமே போக விடுவானோ? இன்று நீ எனக்கு செய்த நன்மைக்காக கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாராக. போதும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னன்னா, இந்த சூழ்நிலையில தாவீது அணைச்சிருந்த சவுல அவருடைய வஸ்திரத்தினுடைய ஓரத்தை அறுத்த இவரால் அவருடைய கழுத்து அறுந்திருக்க முடியாதா? ஈஸியா அறுத்திருந்துக்கல, கொண்டிருக்கலாம் ஈஸியா. ஏன்னா அந்த எல்லாம் வல்லமும் தேவன் கொடுத்திருந்தார். ஆனா இவருக்கு என்னன்னா, அவன் தான் தீமை செய்யறானா, நான் அந்த தீமையை இன்னொரு தீமை செய்து வரும்போது அந்த தீமையை வெல்ல முடியாது, வெல்ல மாட்டேன், அது வெல்லவும் முடியாது. தீமை செஞ்சு தீமையை மேற்கொள்ள முடியாது. ஆனா பதிலாக தீமை செய்த அவனுக்கு ஒரு நன்மையை செய்து அவன் அந்த தீமையை இந்த நன்மையினால் மேற்கொள்ள முடியுன்றத அறிந்திருந்ததுனால என்ன செய்யறாருன்னா, அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை மட்டும் அறுத்துட்டு வந்து காமிக்கிறாரு. அது காமிச்ச உடனே இவரு கண்கள் திறக்கப்படுது. எதை காமிச்ச உடனே? அந்த நன்மையை பார்த்த உடனே, அடடா என் வஸ்திரத்தை பார்க்கறான், வஸ்திரத்தை பார்க்கறான், பாதியை காண அவன் கையில இருக்கு. அதை பார்த்த உடனே அவனுக்கு பெரிய பிரமிப்பு. ஐயோ, நினைச்சிருந்தா அவன் கொண்டிருக்கலாம். ஹல்லேலூயா. நினைச்சிருந்தா அவன் கொண்டிருக்கலாம், ஆனா என்னை கொல்லாம இந்த நன்மையை செஞ்சிருக்கிறானே. ஹல்லேலூயா. இந்த நன்மையை செஞ்சிருக்கான்னு சொல்லும் போது இந்த நன்மை பாத்திர மாத்திரத்தில் அவனுடைய கண்கள் திறக்கப்படுது. திறக்கப்பட்டு என்ன செய்யறா? அழுகிறான். அழுது தாவீதை பார்த்து, நீ என்னை பார்க்கலும் நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், நானோ உனக்கு தீமை செய்தேன், நீ எனக்கு நன்மை செய்ததை இன்று விளங்க பண்ணினாய், கர்த்தர் என்னை உன் கையில் ஒப்பு கொடுத்திருந்தும் நீ என்னை கொன்று போடவில்லை சொல்லிட்டு சொல்றாரு.
ஒருவன் தன் மாற்றானை கண்டுபிடித்தால் அவனை சுகமாய் போக விடுவானோ? நீ இன்று நீ எனக்கு செய்த நன்மைக்காக கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாராக. தீமை செய்த இவன் வாயிலிருந்து வருது ஆசீர்வாதத்தின் வார்த்தைகள். ஹல்லேலூயா. அவனை பிளஸ் பண்றான். அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா, நீ நிச்சயமாய் ராஜாவா இருப்பாய் என்றும் இஸ்ரவேலின் ராஜ்யபாரம் உன் கையில் நிலை வரப்படும் என்றும் அறிவேன். இப்போதும் நீ எனக்கு பின்னிருக்கும் என் சந்ததியை வேறு அறுப்பதில்லை என்றும், என் தகப்பன் வீட்டாரில் என் பெயரை அழித்து போடுவது இல்லை என்றும் கர்த்தர் மேல் எனக்கு ஆணையிட்டு கொடு என்றார். போதும். ஹல்லேலூயா. நீ நிச்சயமா ராஜாவா இருப்பாய் என்றும் இஸ்ரவேலின் ராஜ்யபாரம் உன் கையில் நிலை வரப்படும் என்றும் அறிவேன். ஹல்லேலூயா. பிளஸ் பண்றாரு. வாயை திறந்து இவ்வளவு நாள் தீமை செஞ்ச இவர் இப்ப மனதார அந்த அந்த தாவீத ஆசீர்வதிக்கிறார். நீ நிச்சயமா ராஜாவா இருப்ப, ராஜ்யபாரம் உன் கையில நிலை வரப்படும் சொல்லி ஆசீர்வதிக்கிறாரு. கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாராக ஆசீர்வதிக்கிறாரு. எப்படி நடந்துச்சுன்னா, ஒருவேளை அந்த இடத்துல தாவீது மாத்திரம் சால்வையோட தொங்கல் அறுக்காம கழுத்து அறுத்திருந்தான் வச்சுக்கீங்களேன் நிச்சயமா இப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை அவனால பெற்றிருந்திருக்க முடியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தீமை செய்து ஒருபோதும் தீமையை நம்மளால அழிக்க முடியாது, மேற்கொள்ள முடியாது. இது சத்துருவனுடைய வழி. நீங்க உலக அதான் செஞ்சுக்கிட்டு இருக்கு. தான் குடும்பத்தை தீமை செஞ்சு அவனோட குடும்பத்துல போயிட்டு மறுபடியும் தீமை செய்யறாங்க, மறுபடியும் அவங்க தீமை செய்யறாங்க, மறுபடியும் இவங்க தீமை செய்ய, இப்படி தீமை மேல போயிட்டு கடைசியில கொலையில போய் முடியுது இன்னைக்கு. ஹல்லேலூயா. இன்னைக்கு இதனால தீமை செய்ததுனால அநேக குடும்பங்கள் இன்னைக்கு ஜெயிலையும், அநேக பிள்ளைகள் நீங்க நடுத்தருவிலையும் விடப்பட்டது உண்டு. இன்னைக்கு நிறைய நடந்துகிட்டு இருக்கு. ஹல்லேலூயா. ஆனா தெய்வம் அப்படி உங்களை என்னையும் வடிவமைக்கல. அதற்காக உங்களை என்னையும் ஆண்டவர் வழி நடத்தல. ஆண்டவருடைய இயல்பு என்னன்னா, தீமை செய்த நபருக்கு நன்மை செய்து அவன் கண்ணு திறந்துரு. ஹல்லேலூயா. தீமை செய்த ஒருவனுக்கு பதிலாக நான் நன்மை செய்கிற போது அவனுடைய கண்கள் திறக்கப்படுகிறது. அவன் தெய்வத்தை உற்று நோக்க இது வழி ஏதுவாக அமையும். இந்த இடத்துல பதிலாக நன்மை செய்த போது ஒரு பக்கம் உற்று நோக்கக்கூடிய ஒரு தருணத்தை தாவீத இடத்துல உண்டு பண்ணுகிறான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏனா அவன் யார பிரதிபலிக்கிறானா, பிதாவாகிய தேவனுடைய உள்ளத்தை பிரதிபலிக்கிறான். ஹல்லேலூயா. தீமை செய்தவர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒவ்வொருவனும் யார பிரதிபலிக்கிறானா, பரலோகத்தை பிரதிபலிக்கிறான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பரலோகத்தை பிரதிபலிக்கிற பொழுது அவன் பார்க்கிறான், ஒருத்தனும் மாற்றான கண்டுபிடிச்சு அவன் சும்மா விட மாட்டான். அதை எதிரி கண்டுபிடிச்சு சும்மா விட மாட்டான், கொன்றுவான். ஆனா கொல்லாம விட்டுருக்கியா, நீ யாருயா, நீ யார், எப்பேற்பட்டன்னு சொல்லிட்டு அவனை பார்த்து சந்தோஷப்பட்டு பூரி படைஞ்சு சொல்றான். வாய் திறந்து, இது வரைக்கும் தீமை செஞ்ச வாய், இது வரைக்கும் தீமை சபிச்ச வாய் இப்ப சொல்லுது, நீ நிச்சயமா ராஜாவா இருப்ப, ராஜ்யபாரம் உன் கையில் நிலை வரப்படும் சொல்லிட்டு அவனை ஆசீர்வதிக்கிறான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற அந்த காலை நேரத்துல உங்களுக்கு தீமை செய்த அந்த நபருக்கு நன்மை செய்ய முடியாது, கஷ்டம். ஆனா இந்த நேரத்துல உனக்கு என்ன நேர்ந்தது அப்படின்றத மனதில் வைக்காம, நீ யார், யாரோட பிள்ளைன்றது நினைவு கூறுற போது, நான் யார் அப்படின்றத நினைவு கூறுற போது, அந்த இடத்துல எளிமையாக ஈஸியாக நம்மளால அந்த நபருக்கு அந்த குடும்பத்துக்கு நன்மை செய்ய முடியும். நன்மை செய்து அந்த குடும்பத்தை தெய்வத்துக்கு நேராக நம்மால் வழி நடத்த முடியும். ஹல்லேலூயா. 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 யோசேப்புக்கு மிகப்பெரிய ஒரு தீமை, சொந்த குடும்பமே, சொந்த அண்ணமாரே தூக்கி குழியில போட்டாங்க, வித்துட்டாங்க. சாகாத ஒருத்தனை செத்துட்டான்னு சொல்லிட்டு அப்பாட்ட கொண்டு போய் 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 நாடகம் ஆடிட்டாங்க. அவ்வளோ பெரிய ஒரு தீமை செஞ்சாங்க. தீமை செய்த பிறகு தேவனா கர்த்தர் உன்னை உயர்த்தினார். அவங்க அண்ணமாரு நம்பினவங்க தீமை செஞ்சாங்க. ஆனா தெய்வம் ஒருபோதும் இவனுக்கு தீமை செய்யல, நன்மையை மாத்திரமே செய்துட்டு இருந்தார். எந்த மனிதன் அவனுக்கு விரோதமாக எத்தனை தீமைகள் நடந்திருந்தும் அவன் தொடர்ந்து தெய்வத்துக்கு பிரியமானவனாக நன்மை செய்வனாக வாழ்வானே ஆனால், அவனை சுற்றிலும் தேவனா கத்தன் போகிற இடத்துல எல்லாம் கத்தர் அவனுக்கு நன்மையை மாத்திரமே செய்ய பண்ணுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யோசேப்புக்கு அவன் நடந்தது எல்லாமே தீமையா இருந்தாலும், அவன் கூட இருந்து கத்தர் அந்த தீமையிலையும் பலத்த நன்மைகளை விளைய பண்ணினார். ஹல்லேலூயா. குழியில தூக்கி இவன் போட்டான், ஆனா குழியில இருந்து மேல ஏறி வரக்கூடிய ஒரு நன்மையை செய்தாரு.
குழியில மேல ஏறி வந்து அவனை வித்து போட்டாங்க. வித்து போட்டு அவனை வாங்குறதுக்காக ஒரு பெரிய நன்மையை செய்தாரு. செய்யாத ஒரு தீமையை செய்தான்னு சொல்லி ஜெயில போட்டாங்க. ஜெயில இருந்து வெளியே வர்ற பண்றதுக்கு ஒரு பெரிய நன்மையை கர்த்தர் செய்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. குழியில போட்டாலும் நீங்க மேல வருவீங்க. ஹல்லேலூயா. பழி உங்க மேல போட்டாலும் நீங்க பழி நீங்கள் தவறு செய்தவர் அல்ல என்பதை நிரூபிக்கக்கூடிய விதத்துல கர்த்தர் உங்களை வெளியில கொண்டு வருவார். ஹல்லேலூயா. என்ன நடந்ததுன்றது முக்கியம் இல்ல. நீங்க யாருன்றத நீங்க அந்த இடத்துல ஊர்ஜிதப்படுத்துகிற போது நிரூபிக்கிற பொழுது தேவனா கர்த்தர் உங்கள் சார்பாக கர்த்தரோ யோசேப்போட கூட இருந்தார். ஹல்லேலூயா. அப்போ இந்த சூழ்நிலை நடந்துட்டு இருக்கும் போது தேவனா கர்த்தர் யோசேப்பை உயர்த்துறாரு. உயர்த்தப்பட்ட தருவாயில அவங்க அண்ணன்மார்லாம் தேடி வர்றாங்க. 45வது அதிகாரத்தில் ஆதியாகமத்தின் புத்தகம் 45 ஒன்றிலிருந்து. அப்பொழுது யோசேப்பு தன் அருகே நின்ற எல்லாருக்கும் முன்பாக தன்னை அடக்கி கொண்டிருக்க கூடாமல் யாவரையும் என்னை விட்டு வெளியே போக பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டான். யோசேப்பு தன் சகோதரருக்கு தன்னை வெளிப்படுத்துகையில் ஒருவரும் அவன் அருகில் நிற்கவில்லை. அவன் சத்தமிட்டு அழுதான். அதை எகிப்தியர் கேட்டார்கள். பார்வோனின் வீட்டாரும் கேட்டார்கள். யோசேப்பு தன் சகோதரரை பார்த்து, நான் யோசேப்பு, என் தகப்பனார் இன்னும் உயிரோடே இருக்கிறாரா என்றான். அவனுடைய சகோதரர் அவனுக்கு முன்பாக கலக்க முற்று இருந்ததினாலே அவனுக்கு உத்தரம் சொல்லக்கூடாமல் இருந்தார்கள். அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, என் கிட்ட வாருங்கள் என்றான். அவர்கள் கிட்ட போனார்கள். அப்பொழுது அவன், நீங்கள் எகிப்துக்கு போகிறவர்களிடத்தில் விற்று போட்ட உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு நான் தான். என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம். அது உங்களுக்கு விசனமாய் இருக்கவும் வேண்டாம். ஜீவ ரட்சணையை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். போதும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்ன சம்பவம்னா, இந்த இடத்துல யோசேப்பு தன்னை வெளிப்படுத்துறாரு. வெளிப்படுத்தும் போது வசனம் சொல்லுகிறது, 3வது வசனம், யோசேப்பு தன் சகோதரரை பார்த்து, நான் யோசேப்பு, என் தகப்பனார் இன்னும் உயிரோடு இருக்கிறாரா என்றான். அவனுடைய சகோதரர் அவனுக்கு முன்பாக கலக்க முற்றதினாலே அவனுக்கு உத்தரம் சொல்லக்கூடாமல் இருந்தார்கள். பயந்து கைகள் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. ரீசன் என்னன்னா, யோசேப்பு வகித்த ஸ்தானம் மிகப்பெரிய ஸ்தானம், மிகப்பெரிய ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறான். அவன் நினைச்சானா அந்த இடத்துல அங்கே இவங்க இருக்கிறதான அவங்க அண்ணன் மாதிரி எல்லாரும் வெட்டி சாச்சு இருந்திருக்கலாம். ஒரு சொடக்கு போட்டு ஒரு கட்டளைட்டு இருந்தானா போதும், எல்லாரும் வெட்டி சாச்சு இருந்திருப்பாங்க. இவனுக்கு என்ன பயனா, எதற்காக இந்த கலக்கனா, யோசேப்பை பார்த்த உடனே அவங்களுக்கு என்ன ஒரு கலக்கனா, ஐயோ இவ்வளோ தீமை செஞ்சோமே, இவ்வளோ தீமையை நாம் அவனுக்கு விரோதமாக செஞ்சிட்டோமே, குழியில் போட்டோம், அவனை வித்துட்டோம், அப்பா கிட்ட போய் சொல்லிட்டோம், இவ்வளோ தீமை அவனுக்கு செஞ்சிட்டோமே, இப்போ நம்ம தீமையெல்லாம் மனசுல இருக்குமே, இப்போ தீமையை மனசுல வச்சு என்ன செய்ய போறானோ அப்படின்ற பயத்துல தடுமாறி கைகால ஆடிட்டு பயந்து நடங்கிட்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அதனால நான் யோசேப்புன்னு சொல்றான். பதில் சொல்ல முடியாம எல்லாம் பயந்து நடுங்கி உத்தரம் சொல்ல முடியாம பயந்துட்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இவங்க நினைச்சது என்னன்னா, தன்னோட தீமையை, தாங்க செஞ்ச எல்லா தீமையும் மனசுல வச்சு பதில் ஒரு தீமையை செஞ்சு நம்மள அழிச்சிருவான்னு நினைச்சாங்க. ஆனா யோசேப் மைண்ட்ல இருந்தது என்னன்னா, அவங்க செஞ்ச தீமை மனசுல இல்ல, அவங்க தீமை செய்த அந்த தருணத்தில் தெய்வம் அவனுக்கு செய்த நன்மை அவன் மனதில் இருந்தது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவனுக்கு மனசுல தன்னுடைய எதிராளி தனக்கு செய்த தீமை ஒருபோதும் மனசுல இல்லவே இல்லை. அதற்கு பதிலாக என்ன இருந்ததுன்னா, தெய்வம் மனிதர்கள் தீமை செய்த, தன் சகோதரர்கள் தனக்கு விரோதமாய் செய்த தீமையின் மத்தியில தெய்வம் இவனுக்கு உள்ள இருந்து செய்த நன்மையை மாத்திரம் அவன் நினைத்தபடினால அவன் சொல்றான் வாயில் வரக்கூடிய வார்த்தை. 5வது வசனம், என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாய் இருக்க வேண்டாம், ஜீவ ரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். இன்னும் ஆதியாகமம் 50:20 பார்த்தீங்கன்னா, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்கள் எனக்கு என்ன செஞ்சீங்க, தீமை செய்ய நினைத்தீர்கள்,
தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அது நன்மையாக முடிய பண்ணினார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவன் எனக்கு நன்மை செய்திருக்கும் போது அதற்கு பதிலாக நீங்க எனக்கு தீமை செஞ்சிருக்கீங்க, அதற்கு பதிலாக தேவன் எனக்கு நன்மை செஞ்சிட்டாரு. ஆனா இந்த சூழ்நிலையில நான் பதிலா ஒரு தீமை செஞ்சு நான் அவனை அழிக்க மாட்டேன். ஹல்லேலூயா. கிட்ட வாங்கன்னு சொல்லி அவங்களை கட்டி பிடிச்சி அவங்களுக்கு முத்தம் கொடுத்து அழுது அவங்களுக்கு எல்லா சலக்கரணையும் பண்ணி அவங்களுக்கு எல்லா உணவுகளையும் அழித்து அவன் இருந்த தேசத்துல அவங்களை கொண்டு வந்து வச்சு அழகு பார்த்து சந்தோஷப்படுத்து வாழ்ந்து காட்டினவன் யோசேப்பு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்மளை போல பாடுள்ள ஒரு மனிதன், ஏதோ மேல தப்புன்னு குதிச்சு இல்ல. ஹல்லேலூயா. எப்படி இவ்வளோ பெரிய மைண்ட் அவருக்குள்ள, எப்படி இவ்வளோ பெரிய ஒரு பரந்த உள்ள, எப்படி இவ்வளோ பெரிய ஒரு ஒரு விசாலமான உள்ள வந்ததுன்னா, காரணம் என்னன்னா அவர் மைண்ட்ல இருந்ததுலாம் எனக்கு அவனுக்கு என்ன நேர்ந்ததுன்றது மைண்ட்ல இல்லவே இல்லை. குழியில் போட்டான், பழிய போட்டான், ஜெயிலில் போட்டான், அதெல்லாம் எதுவுமே அவன் மைண்ட்ல இல்லை. அவன் மைண்ட்ல இருந்தலாம் என்னன்னா கர்த்தரோ யோசேப்போட கூட இருந்தார். அவன் கூட இருந்து அவனை உயர்த்தின ஒவ்வொரு உயர்வுகளையும் பார்த்து 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 தெய்வத்துக்கு நன்றி செலுத்த தான் அவனுக்கு தெரிஞ்சதை தவிர ஒருபோதும் தனக்கு தனக்கு தீமை செய்த நபர்களை அவனால் அவனுக்கு சபிக்க தெரியல, அவங்களுக்கு விரோதமாக தீமை செய்ய தெரியல. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாரு எந்த மனிதனால் தீமைக்கு தீமை செய்யாமல் இருக்க முடியும்னா, எந்த மனிதனுடைய வாழ்க்கையில் அந்த மனிதன் தமக்கு தீமை நேர்ந்த தருணத்திலும் அந்த மனிதன் தன் வாழ்க்கையில் தெய்வம் செய்த நன்மையை நினைவு கூறுகிறானோ அந்த மனிதனால் சீக்கிரத்தில் அவனுடைய எதிராளிக்கு ஒருபோதும் தீமைக்கு தீமை செய்ய மாட்டான். ஹல்லேலூயா. ஏன் யோசேப்பனால் தீமைக்கு தீமை செய்ய முடியலனா, மனுஷன் தீமை செஞ்சா வசனம் சொல்லு கர்த்தரோ தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே அது நன்மையாக முடிய பண்ணினார். ஆண்டவர் சொல்ற அந்த காலை நேரத்தில் உங்களுக்கு அநேகர் உங்களுக்கு விரோதமாக தீமை செய்திருக்கலாம். ஏன் உங்க கூட பிறந்தவர்களே, உங்க சகோதரே உங்களுக்கு தீமை செய்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு உங்களுக்கு சகோதரன், உங்களுடைய கூட பிறந்தவர்கள், உங்களை உற்சார் உறவினர், நீங்க நம்பினவர்கள் உங்களுக்கு தீமை செஞ்சாலும் கர்த்தர் சொல்றாரு தேவனோ கர்த்தரோம் இப்போது நடந்து வருகிறபடியே அதை நன்மையாக அதை நன்மையாக அதை நன்மையாக முடிய பண்ணுவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யோசேப்பின் தேவனாய் கர்த்தர், யோசேப்பின் தேவனாய் கர்த்தர் இந்த காலை நேரத்தில் உங்களோடு என்னோடு கூட இருந்து ஆண்டவர் உங்களை நீ திடப்படுத்துகிறார், தைரியப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அவன் என்ன செஞ்சான்றது உங்க மைண்ட்ல இருக்க வேண்டாம். யோசேப்புடைய மைண்ட்ல அண்ணமார் செஞ்சா, ரூபன், சிமியோன் இப்படி செஞ்சா, செஞ்சது எதுவுமே மைண்ட்ல இல்ல. என்ன செஞ்சா, என்ன மைண்ட்ல இருந்தா, கர்த்தர் 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 தெய்வம் என்ன இதுக்கு செய்தா சொல்லிட்டு தெய்வம் செய்த நன்மையே சாப்னாத் பண்ணையான்ற ஒரு பெரிய உயர்வு சரப்பணி ஆசுநாத்து பெரிய அரண்மனை எல்லா உயர்வுகளையும் பார்த்து அவன் தெய்வத்துக்கு மாத்திரம் தான் நன்றி சொன்னானே தவிர ஒருபோதும் தனக்கு தீமை செய்த நபர்களை அவனால எதுவும் செய்ய தெரியல. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவங்களுக்கு தீமை செஞ்சிட்டாங்கன்னு நீங்க கவலைப்படுறீங்களா? அந்த சூழ்நிலையில நீங்க பதிலா ஒரு தீமை செய்யாம மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க. தேவன் அந்த தீமைய நன்மையாக முடிய பண்ணுவார். என் தேவன் நல்லவர், தேவன் நல்லவர். உங்களுடைய கஷ்டம்தான், நெருக்கமான சூழ்நிலை தான், யாருக்கும் செய்ய முடியாத ஒரு கஷ்டமான சூழ்நிலை தான். அந்த பாதையில் நீங்க கடந்து வரும்போது ரொம்ப வேதனையா தான் இருந்திருக்கும். ஆனா அந்த சூழ்நிலையிலும் பதிலா ஒரு தீமையை செஞ்சிடாதீங்க. ஜஸ்ட் ஃபார்கிவ் இட், மன்னிச்சிருங்க. அந்த மனுஷனை மன்னிங்க, உங்கள் சகோதரரை மன்னிங்க, குடும்பத்தை மன்னிங்க. தேவனோ தேவனோ இப்போது நடந்து வருகிறபடியே அந்த தீமையை நன்மையாக முடிய பண்ணவா. கண்களை மூடுவோமா? நாம எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா, எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா, நடந்த எல்லாவற்றிற்காக நன்றி சொல்லுவே, யார் மேலும் கசப்பு இல்லப்பா, எல்லாருக்காகவும் மன்றாடுவே, எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா. இதுவரை உதவி செய்தீ, மேலும் உதவி செய்தீ, இதுவரை உதவி செய்தீ.
எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா, யார் மேலும் கசப்பு இல்லப்பா, ஆராதனை ஆராதனை ராஜா, ஆராதனை ஆராதனை ஆராத மறவாத என்னேசரே, ஆராதனை ஆராதனை ராஜாராதனை ஆராதனை. பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே. கண்ணெதிர்க்கவே தீமைக்கு மேல தீமை செஞ்சாங்க. எந்த ஜனங்களுக்காக ஊழியம் செய்தாரோ, எந்த ஜனங்களுக்காக பாடுபட்டாரோ, எந்த ஜனங்கள் மத்தியில் அற்புதம் செய்தாரோ, அந்த ஜனங்கள், எந்த ஜனங்கள் அவர் ஏற்றுக்கொண்டாரோ, அந்த ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளல. கன்னத்தில் அரைஞ்சாங்க, உமிழ்ந்தாங்க, முள்கிடம் சுட்டினாங்க, அடித்தாங்க, வாரினால் அடித்தார்கள், பீக்கப்பட்டார்கள், ஈட்டினால் விழாவின குத்துனாங்க. பதிலாக தெய்வம் ஒருபோதும் தீமை செய்யல. அவருக்கு தெரியும் தீமையை தீமையினால் வெல்ல முடியாது, தீமையை நன்மைகளால் வெல்ல முடியும். நீயோ தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையினால் வெல்லு, வென்றாருங்க. பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது என்னது என்று அறியாதிருக்கிறார்களே. உங்களுக்கு நேர்ந்தது தீமையாக இருக்கலாம், உங்களுக்குள்ளிருந்து வெளிப்படுவது நன்மையாக இருக்கட்டுமே. உங்களுக்கு நேர்ந்தது கசப்பாக இருக்கலாம், உங்களுக்குள்ளிருந்து வெளிப்படுவது மதுரமாக இருக்கட்டுமே. உங்களுக்கு நேர்ந்தது அழுகையாக இருக்கலாம், உங்களுக்குள்ள இருந்து வெளிப்படுவது மகிழ்ச்சியாக இருக்கட்டுமே. தீமைக்கு தீமை இல்லை, தீமைக்கு தீமை உலகம் சொல்லித்தரக்கூடிய பாடம். தீமையை மேற்கொள்ளணும்னா நீ நன்மை செஞ்சிரு, கசப்பு வேண்டாம், கசப்பு வேண்டாம். தீமைக்கு தீமை செய்யாம, தீமைக்கு தீமை செய்தவர்களுக்கு நன்மை செய்யக்கூடியவர்களை வேதம் சொல்கிறது, அவர்கள் பிதாவின் பரலோகத்திலுடைய உள்ள பிதாவினுடைய புத்திரர் எனப்படுவார்கள். புத்திரர், அவர் தீயோர் மேலும் நல்லர் மேலும் தமது மழையை வர்ஷிக்க பண்ணுகிறவர், தீயோர் மேலும் நல்லர் மேலும் தமது சூரியனை பிரகாசிக்க பண்ணுகிறவர். யாருன்றத பார்த்து பார்த்து ஆண்டவர் நன்மை செய்கிறவர் இல்லை, அவர் எல்லாருக்கும் காமன். அவன் நல்லவர், அவன் நல்லது செய்யணும்னா அவன் நல்லவனா இருக்கணும்ன்றது அர்த்தம் காரணம் கிடையாது, காரியம் கிடையாது. அங்க அவர் எல்லாருக்கும் நல்லது செய்வார். காரணம் என்னன்னா அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் நல்லவரா இருக்கிறதுனாலதான் எல்லாருக்கும் நல்லது செஞ்சிட்டு இருக்கிறார். நீங்களும் நல்லவரா இருந்துருங்க, ஏன்னா நீங்க நல்லவருடைய பிள்ளைங்க. உங்களுக்கு நேர்ந்தது என்னன்றத நீங்க மனசுல வைக்காதீங்க, நீ யாருன்றத மனசுல வைங்க. உங்களுக்கு நேர்ந்தது எதுவானா இருக்கலாம், ஆனா நீங்க யாருன்றத மனதுல வைக்கிற பொழுது உங்களுக்குள்ள இருந்து வெளிப்படுவது நன்மையாக மாத்திரமே இருக்கும். மக்கதோனியா சபையாருக்கு நேர்ந்தது தீமையாக இருந்தது, ஆனா அவங்களுக்குள்ள இருந்து வெளிப்பட்டது நன்மையாகத்தான் இருந்தது. வெளியில இருந்து எனக்கு நேரக்கூடிய எந்த தீமையினாலும் எனக்குள்ள தேவன் வைத்திருக்கிற விளையற பெற்ற நன்மையை ஒருபோதும் தொட முடியாது, பாதிக்க முடியாது. இன்னைக்கு ஈஸியா சொல்லிடுறோம், எனக்கு நேர்ந்த இந்த தீமையினாலதான் இப்ப ஏற்பட்ட நன்மை பாதிக்கப்பட்டுருச்சு, என்னால வர முடியல, தேவனை தொழுக முடியல, ஜெபம் பண்ண முடியல, சபைக்கு வர முடியல, சுருண்டு படுத்திருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, வெளியில இருந்து உனக்கு நேரக்கூடிய எந்த தீமையினாலும், எந்த தீமைக்கும் உனக்கு உள்ள நான் வச்சிருக்கிற நன்மையை தொட அனுமதி இல்ல, உரிமை இல்லை.
வெளியில வா, எழுந்திரு எழுந்திரு, சத்துருடைய வலை இது, எழுந்திரு, உனக்குள்ள ஒரு நன்மை இருக்கு. அவன் அதிகமா தீமை செஞ்சானா நீ அதிகமா நன்மை செய்ய முடியும் உன்னால. அதுதான் மக்கதோனியா சபையார் செஞ்சாங்க. ஆண்டவர் ஒருபோதும் தீமையாகிய சவுலின் கையில நன்மையாகிய தாவீது ஆண்டு ஒப்பு கொடுக்கவே இல்லை. ஒருபோதும் தீமையின் கையில நன்மையாக உன்னை ஒப்பு கொடுக்க மாட்டார் ஆண்டவர். உனக்கு விரோதமா சவுல் ஓடி வரலாம், உன் பக்கத்திலே நின்று உன்னை கொல்ல துடிக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றார், அவன் கையில உன்னை ஒப்பு கொடுக்க மாட்டேன், உன் கையில தான் அவனை ஒப்பு கொடுப்பேன். ஆனா ஒப்பு கொடுக்கப்பட்டும் நீ அவனுக்கு தீமை செய்யாம நன்மை செய்வாயானால் அவன் கண்ணை நீ திறந்துருவேன். இன்னைக்கு நம்ம கையில ஒப்பு கொடுக்கப்பட்ட சத்ருவை, நம்ம கையில ஒப்பு கொடுக்கப்பட்ட தீமை செய்த நபர்களை நம்ம எப்படி ட்ரீட் பண்றோம்? பதிலாக அவனுக்கு நன்மை செய்கிற பொழுது, ஏய் எனக்கு எப்பேற்பட்ட தீமை செஞ்ச, பதிலா நான் அவனுக்கு தீமை செய்யறேன்னு சொல்லி சொல்ல செய்யாம பதிலா அவனுக்கு நன்மை செய்கிற போது அவன் கண்ணை திறந்து விடுறாங்க. அவன் தெய்வத்தை உற்று நோக்குவதற்கு, தெய்வத்துக்கு நேராக தெய்வத்தை நோக்கி பார்ப்பதற்கு பெரிய வழியை நம்ம திறந்து விட முடியும். யோசேப்புக்கு சொந்த சகோதரர்களே தீமை செஞ்சாங்க, ஆனா பதிலா அவன் தீமை செய்யல. ஏன் செய்யலன்னா, இவன் தீமை செஞ்சான், ஆனா தெய்வம் நன்மைதான் ஏன் செஞ்சாரு, எனக்கு தெய்வம் தான் வேணும். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தெய்வமோ தேவனோ அதை நன்மையாக முடிவு பண்ணினா. அவங்க நினைச்சாங்க, ஆனா தீமை நடக்கல. என்ன நடந்துச்சுன்னா, நன்மை தான் நடந்துச்சு. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு தீமை செய்ய நினைக்கலாம் அவங்க எதிராளிகள், ஆனா நடக்க போகுது என்னன்னா, நன்மை தான் நடக்க போகுது. தீமை நடக்க போறது கிடையாது, தீமை ஒருபோதும் உனக்கு நேர போவது இல்ல. யோசேப்புக்கு தீமை செய்ய நினைத்தார்கள், ஆனால் தெய்வம் நன்மையாக முடிவு பண்ணினார். ஆண்டவர் சொல்ற ப்ராபசிய சொல்ற அந்த காலை நேரத்தில், உனக்கு தீமை செய்ய நினைக்கிற ஒவ்வொரு நினைவுகளையும் தேவனாக்கத்தில் மாற்றி உனக்கு அதை நன்மையாக முடிவு பண்ண போகிறார். நன்மையாக உனக்கு நேரக்கூடிய, உன்னை சூழ்ந்திருக்கக்கூடிய எல்லா தீமைகளும் தேவனா கத்தர் நன்மையாக இந்த கால நேரத்தில் முடிய பண்ணுவான் என்று வாக்கு கொடுக்கிற ஆண்டவர். நன்றி அப்பா, இந்த கால நேரத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளும் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். மனதார எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். நீர் தீமைகளை நன்மையாக முடிய பண்ணக்கூடிய தேவன் அப்படின்னு சொல்லி எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற கிருபைகளுக்கு நாங்கள் நன்றி சொல்றோம். நாங்கள் தீமைக்கு தீமை செய்கிறவர் அல்ல, தீமைக்கு நன்மை செய்யக்கூடிய பிள்ளைகள். நாங்கள் உங்கள் பிள்ளைங்கன்றத நாங்கள் நிரூபிப்போம் ஆண்டவரே. எங்களுக்கு நாங்கள் உங்கள் பிள்ளைங்களாக இருக்கணுன்றது தான் எங்கள் வாஞ்ச விருப்பம், ஏக்கம், தாகம். இந்த வார்த்தைகளை சொல்லி எங்கள் பிள்ளைங்க அந்த காலை நேரத்தில் ஆசீர்வதிக்கிற கிருபைகளுக்காக, ஈவுகளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். மனதார ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தரமது நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்வீராக, பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், காட் பிளஸ் யூ, பிரைஸ் தி லார்ட்.